हेलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर शंकर आईएएस एनवायरनमेंट बुक वह चैप्टर 5 एनवायरनमेंटल पोल्यूशन पार्ट 4 पाकपो ऑलरेडी वह नम्बर पार्ट 1 पार्ट 2 पार्ट 3 ना नम्बर पाटो कुछ ना वो नम्बर वीडियो पड़ा सो इनमें ना कंटिन्यू पड़े ना कटी वो ना इनमें वो रेगुलर वो एनवायरनमेंट वीडियो ना पाक पाती इंफॉर्मेशन वो उल्लू पाती अक्टोबर 10 वो फिलिम्स सो अद कुछ नम्बर वो मेन्स वो प्रिपेर पड़नों सो अ रोम इंपार्ट पाती मेन्स आंसर राइटिंग सो मेन्स आंसर राइटिंग कोर्स वो याद विल्लिंग अब ना की डिस्क्रिप्शन बॉक्स वो टेलीग्राम लिंक तरह सो अगर जॉइन पड़को इनकेस वो टेलीग्राम लिंक ओपन आगे अब डायरेक्टा वो शांति आईएएस अब टेलीग्राम टाइप पड़ूंगा ओपन आगे सो अगर वो ना डी और क्वेश्चन वह तरह वित्न 24 हवर्स वो ना एवालुवेट पड़ी कुत्तरवे ना इनके अंदर क्वेश्चन को नईट को क्वेश्चनो आंसर वो से पड़े मादी अदक ना 24 हवर्स वो डीटेल एवालुवेशन पड़ी कुत्तरवे सो इतक वो मंतली वो 500 वो चार्ज सो உங்களுக்கு யாராவது வில்லிங் அப்படினா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஆல்ரெடி வந்து நம்ம தெர்மல் பொல்யூஷன் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம் சோ இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷன் பத்தி பார்க்கலாம் ஸோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லாம் நம்ம அந்த காலத்துலலாம் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோவா கிடையாது ஸோ அதனால தான் நமக்கு பொல்யூஷன் வந்து பிளாஸ்டிக்னால ஏற்படலை ஏன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா நமக்கு மக்காது இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு காய்கறியோ இல்லை வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக மக்கிடும் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்னால மக்கிடும் ஆனால் பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மக்கக்கூடிய அந்த திறமை வந்து அதுக்கு இல்லை ஸோ அதனால தான் அதனால் நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து நவ டேஸ் வந்து ரொம்ப அதிகமாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மெரீன் ரிசோர்ஸஸில் பார்த்திங்கன்னா கடல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதில் தான் வந்து நம்ம பூமியை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து கடலால் சூழ்ந்தப்பட்ட ஒரு பூமி தான் நம்மளோட எர்த்து ஸோ இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்ஸ்னால ரொம்ப அதிகமாகவே வந்து பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுருக்கு நம்மளோட இந்த உலக லெவலில் பார்த்திங்கன்னா குளோபலாக அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டோட அந்த ப்ரோட்டீன் அந்த டயட்டில் வந்து அவங்க சீ ஃபுட் தான் வந்து 20% வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு சீ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் மெரீன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பட் மெரீன் ரிசோர்ஸஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ்னால ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து அங்கே தான் இருக்குது வேர்ல்டு வாட்டரில் தான் இருக்குது ஓஷன்ஸில் தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து நம்ம மெரெயின் எக்கோசிஸ்டத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால் ரொம்ப எவ்வளோ தூரம் நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட் வெப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணுது நம்மளோட அந்த மெரெயின் எக்கோசிஸ்டத்தோட அந்த பேலன்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது அட்வர்ஸாகவே வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கே வாட்டர்லேயும் இருக்கும் லேண்டுலேயும் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ லேண்டுலேயும் இருக்குது வாட்டர்லேயும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மெரெயின் எக்கோசிஸ்டம் மெரெயின் என்விரான்மெண்ட்டில் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மெரெயின் என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ நிறையா இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது எங்கேருந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் வருது அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா நிறைய வந்து அங்கே பிளாஸ்டிக்ஸ் வந்து டம்ப் ஆகுது காற்று மூலமா பறந்து வந்து விழுகுது ஸோ நிறைய அந்த இடத்துலேயே பீச் இருக்குன்னா பீச்கிட்டே வந்து ஏதாவது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க பிளாஸ்டிக்ஸ் அப்படியே விட்டுருவாங்க அது கடலில் போகும் அது மீன் சாப்பிடுவோம் அது மீனை நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்ஸ்னால வந்து மெரெயின் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து லேண்டில் இருக்கிறதுக்கும் தண்ணியில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து இப்போ ஒரு லேண்டில் இங்கே லேண்டில் இருக்குது அப்படிங்கன்னா அதே மெட்டீரியல் வந்து இங்கே தண்ணியில் இருக்குது ஓஷனில் இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது லேண்டில் இருக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா இதை போய் அரிச்சிரும் அரித்து அதை வந்து டீக்ரேட் பண்ணிடும் மக்க வச்சிரும் பட் இதே வந்து தண்ணியில் இருக்கும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட அந்த வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம்க்கு வந்து அதிகமாக வந்து
ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது வேலை செய்யும். அது எவ்வளோ தூரம் ஆக்சிஜன் வந்து அந்த இடத்துல குறைஞ்சிருக்கோ அதை வச்சு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் தண்ணியில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசமோட வேகம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு விஷயம் வந்து மக்கிரும், தண்ணியில் மக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது பார்த்திங்கன்னா மக்கவே மக்காது, அது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அந்த இருக்கிற அந்த அந்த இதை வந்து அழிச்சிட்டு இது அப்படியே அந்த இடத்துல அப்படியே தான் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 20 வருட காலங்களாக தான், ஒரு 2 டிகேட்ஸாக தான் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ பிளாஸ்டிக்ஸே பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பிளாஸ்டிக்ஸ் இப்போ ஏதாவது ஒரு கேரி பேக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேரி பேக் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே குட்டி குட்டியாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகி சீல போயிடும், ரொம்ப வந்து சீல் இந்த மாதிரி போயிடும். இதை வந்து பார்க்குற அந்த ஃபிஷ் என்ன நினைக்கும் அப்படின்னா, இது ஏதோ நம்மளோட ஃபுட்டு தான் போல், நமக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபிஷ் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் பீட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு குட்டி மைக்ரோன்ஸ் தான் இருக்கும், 20 மைக்ரோன்ஸ் தான் அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப குட்டி சைஸில் இருக்கும். அது என்ன பண்ணிக்கும், அதை சாப்பிட்றோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டில் வந்து டைஜஷனும் ஆகாது, அதோட ரீப்ரொடக்டிவ்க்கும் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது இந்த பிளாஸ்டிக் பீட்ஸ்னால. நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால நிறைய வந்து இந்த அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுது. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணியும் வந்து டாக்ஸின் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறனால நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட இது பாதிக்கும். அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ ஒருத்தவங்க வந்து அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு டாக்ஸின் வந்து அதிகமாகும், அதை இன்னொருத்தவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இன்னும் டாக்ஸின் அதிகமாகும். அப்போ அந்த டாக்ஸினோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம், Chapter 2 பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் வந்து அப்ளை ஆகும். இந்த மாதிரி நடக்குது. இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடாக வந்து கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 250 ஸ்பீசிஸ் பக்கம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட்லேயே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க, அஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பிளாஸ்டிக் ரிலேட்டடாக வந்து மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒன் டைம் த்ரோ பண்ணுவோம் கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கோசிஸ்டத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாட்டர் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்னால என்ன ப்ராப்ளம், லைக் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் எங்கேருந்தா வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வந்து கேரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலுமே கேரி பாக்ஸ் தான் தராங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அன்ஹைஜீனிக்காக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாட்டர் பார்ன் டிசீசஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா கேரி பாக்ஸ்க்குள்ளே தண்ணி கோர்த்துறோம், அந்த தண்ணி அப்படியே இருக்கும், அதில் ஏதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிசீசஸ் வந்து ஏற்படுது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஈவன் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் இதை சாப்பிட்டுட்டு வந்து இறந்து போகுது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டஸ்ட்பினில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண காய்கறியோ இல்லை சாப்பாடோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுறீங்க, அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அப்படியே டஸ்ட்பினை வந்து வெளியில் வச்சுருவீங்க. வந்து முனிசிபல்காரங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ மாடு நாய் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வரும். ஸோ வரும்போது அங்கே இருக்கிற நீங்கள் பண்ணுறது என்னென்னா பிளாஸ்டிக்ஸ் பேக்கில் தான் நீங்கள் வைக்கிறீங்க. அப்படி வைக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கும் சேர்த்து அது வந்து சாப்பிட்ருது. அப்போ சாப்பிடும்போது அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கு ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு தெரியுமா, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து அதோட ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஈவன் பார்த்திங்கன்னா இதனால் நிறைய அனிமல்ஸ் வந்து இறக்குது. நிறைய அனிமல்ஸோட ஸ்டொமக் பார்த்தோம்னா நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து க்ரியேட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட்டுனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லேண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இங்கே வந்து மண் இருக்குது, சாயில் இருக்குது, இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த லேண்டில் நீங்கள் போடும்போது கீழே வந்து வாட்டர் டேபிள் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெயினே வந்து இங்கே வந்து நான் வந்தாலும் இந்த டேபிள் கீழே வந்து ஃபில் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் ஃபுல்லாக இந்த மண்ணில் வந்து அப்படி டெபாசிட் ஆகிருக்கு. அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெயினை வந்து அந்த கீழே கிரவுண்ட் வாட்டரோட டேபிளை வந்து அதிகப்படுத்த விடாது. அதுக்கு பதிலாக கிரவுண்ட் வாட்டரோட இருக்கிற விஷயத்தை வந்து அது வந்து டாக்ஸின் உண்டுபடுத்திடும். லீச்சிங் ப்ராசஸ் ஆகி அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் அந்த கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போய் கிரவுண்ட் வாட்டருமே அஃபெக்ட் பண்ணிடும். மொத்தத்தில் கிரவுண்ட் வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, இருக்கிற கிரவுண்ட் வாட்டரும் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து நிறைய இடத்துல வந்து நடக்குது. ஸோ இதனால தான் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. சரி, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கையும் வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம இந்த விதமான மெட்டீரியல்ஸ் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கண்டுபிடிக்கல, நேச்சுரலாக இருக்கிறத வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா வந்து மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்னால் நமக்கு நல்லா தெரியும், பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம். இதை என்ன பண்ண போகிறோம், எந்த இடத்துல கண்டாமினேட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இதை போய் நம்ம செலுத்த போகிறோம். என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக டாக்ஸின் இருந்தது வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசமாக எங்கேயும் போய் வாங்கிட்டு வரதில்லை, நம்மளே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து டாக்ஸினாக ரொம்ப வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு இந்த லேண்டு, இந்த லேண்டு ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்டில் வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து ஆட் பண்ணிட்டோம். சரி, ஆட் பண்ணால் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வேலை தான் செய்தா, இது எப்படி ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இன்டெரக்டாக மானிட்டர் பண்ண எப்பவுமே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதிகமாக வந்து ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். அப்போ ஒருவேளை வந்து அந்த இடத்துல ஆக்சிஜனோட லெவலை பார்ப்பாங்க, ஆக்சிஜனோட லெவல் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட்டோட லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ஆக்சிஜன் வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வேலை செய்யலேன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜனோட லெவலை வச்சு நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வேலை செய்தா செய்யலையா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டெரக்டாக நம்ம மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆக்சிஜன் இருந்தால் தான் வேலை செய்யும், ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வேலை செய்யாது. ஸோ அதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்சைட்டோ பயோ ரெமிடியேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து எக்ஸைட்டோ. இன்சைட்டோ அப்படின்னா இப்போ எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நடக்குதோ அதே இடத்துல வச்சு ப்ராசஸ் பண்ணுறது. எக்ஸைட்டோ அப்படின்னா வெளியில், இப்போ எப்படி முனிசிபல்னால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லா டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையும் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல கம்போஸ்டிங்கில் வச்சு ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, அது எக்ஸைட்டோ. இதே வந்து நம்ம வீட்லேயே நம்ம உருவாயிட்டு இருக்க வேஸ்ட் இருக்குன்னா அங்கேயே ப்ராசஸ் பண்ணால் அது இன்சைட்டோ அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல நடக்குதோ அதே இடத்துல ப்ராசஸ் பண்ணால் அது இன்சைட்டோ, வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பண்ணால் அது எக்ஸைட்டோ. இப்போ இன்சைட்டோ அப்படிங்கிறதுல வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பயோ வெண்டிங், எல்லாமே பார்த்திங்கன்னா பயோ, பயோ அப்படின்னா என்ன, நம்ம நேச்சுரலாகவே நம்ம செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பயோ வெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 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 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஸோ சர்ஃபேஸாக அந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா கண்டாமினேட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம சரி பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெல் மாதிரி இது பண்ணி அது உள்ளுக்குள்ளே வந்து ஏரையும் நியூட்ரியன்ட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து ப்ரெஷர் லைக் பார்த்திங்கன்னா உள்ளே கொடுப்போம். இப்போ உள்ளே கொடுக்கறதுனால என்ன, இப்போ ஏர் நியூட்ரியன்ட்டு போனால் எப்படி அந்த கண்டாமினேட்டான இடம் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நியூட்ரியன்ட்லாம் இருந்தால் தான் என்னாகும், அதிகமாக வந்து பாக்டீரியா வந்து உருவாகும், இண்டிஜினஸாக உருவாகும். ஏர்லாம் இருந்தால் தான் அதுக்கு நிறைய வந்து ஆக்சிஜன் தேவை, அப்படி இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இது ரெண்டையும் கொடுத்து உருவாக்க போகிறோம், இண்டிஜினஸாக வந்து ஒரு பாக்டீரியாவை க்ரோத் பண்ண போகிறோம். இதை நம்ம செலுத்தும் போது இந்த ஏரும் நியூட்ரியன்ட்டும் செலுத்தும் போது அங்கே வந்து பாக்டீரியா உருவாகும். அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாக்டீரியா அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டாமினேட்டான இடத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டீக்ரேட் பண்ணும், மக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா நம்ம அந்த கண்டாமினேஷனை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பயோ ஸ்பார்ச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஏரையும் வந்து நியூட்ரியன்ட்டையும் செலுத்தணும், அது மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம வெறும் வந்து ஏரை மட்டும், கிரவுண்ட் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, பிலோ வாட்டர் டேபிள், தண்ணி இங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிலோ வாட்டர் டேபிள், இதுவும் தண்ணி தான், பட் பிலோ வாட்டர் டேபிளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம், ஏரை வந்து உள்ளே செலுத்துவோம். அப்படி ஏரை உள்ளே செலுத்தும் போது அங்கே ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாயிரும். அப்போ கிரவுண்ட் வாட்டரில் என்ன ஆயிரும், தண்ணி ஆக்சிஜனோட கண்டென்ட் அதிகமாயிரும். ஆக்சிஜனோட கண்டென்ட் அதிகமாயிருச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிற கண்டாமினேஷன் என்ன பண்ணிடும், டிக்ரேட் பண்ணிடும். இது ஒரு ஐடியா. மூணாவது வந்து பயோ ஆக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ ஆக்மெண்டேஷன் அப்படின்னா இது வந்து டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், மைக்ரோ ஆர்கானிசம் டைரெக்டாக போய் நீ போய் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவோம். இதுக்கு முன்னாடி மைக்ரோ ஆர்கானிசம் உருவாகிறதுக்கு தான் நம்ம ஏதாவது வழிகள் வந்து செய்வோம், ஏர் கொடுக்கறது, நியூட்ரியன் கொடுக்கறதுலாம் பயோ வெண்டிங், பயோ ஸ்பாசிங்னு சொல்லி பார்த்தோம். இதில் என்ன செய்வோம் அப்படின்னா, டேரெக்டாக மைக்ரோ ஆர்கானிசம் அதுதானே வேலை செய்ய போகுது, டேரெக்டாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தூக்கி அதில் போட்டுருவோம், போட்டு நீ வேலை செய் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதுதான் வந்து பயோ ஆக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸைட்டோ, இன்சைட்டோ வந்து நம்ம பார்த்துட்டோம். எக்ஸைட்டோ அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல போய் பண்ணுறது தானே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ஃபார்மிங். இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு அந்த சாயில் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஏ இது பி அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த லேண்டில் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம், இந்த லேண்டில் வைப்போம்.
வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து டீக்ரேட் ஆகிற வரைக்கும் ப்ராசஸ் பார்த்துட்டே இருப்போம். திரும்பி 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 டில் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்து சரியாகிற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு ப்ராசஸ் பார்ப்பாங்களாம், லேண்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. பயோஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து லேண்ட் ஃபார்மிங்கும் கம்போஸ்டிங் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹைப்ரிட்டாக பண்ணி நிறைய என்ஜினியர்டு செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை செய்வாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ், அதான் பயோஸ்பைல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டாமினேட் ஆனக்கூடிய அந்த சாலிட் மெட்டீரியல் இருக்குல்ல, மண்ணாக இருக்கட்டும், செடிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்லெட்ஜாக இருக்கட்டும், வாட் இது எதுவாக இருந்தாலும் என்ஜினியர்டு கண்டாமினேட் சிஸ்டம்னு ஒன்று அவங்க வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி பண்ணுவாங்க, அந்த கண்டாமினேஷன் ஆனதை வந்து சரி செய்வாங்க. இது வந்து வேற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் தான் பண்ணுவாங்க. அப்புறம் கம்போஸ்டிங் நமக்கு நல்லா தெரியும், வீட்டில் எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்கள பொருட்கள் எல்லாம், டொமஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் முனிசிபலில் வாங்கிட்டு போவாங்களே அதை கொண்டு போய் கம்போஸ்டிங்கில் தான் போடுவாங்க, அங்கே போய் அதை ப்ராசஸ் பண்ணுறது, இது வந்து கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பயோ ரெமெடியேஷன் டெக்னிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தெரி அப்படிங்கிறவங்க வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆயில் ஜாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ தண்ணி இங்கே இருக்குது, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து என்ன ஆயிடுது திடீர்னு வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஷிப்பில் வந்து ஆயிலெலாம் வந்து கொட்டிடுவோம் தண்ணியில் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆயில் ஜாப்பர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆயில் ஜாப்பரை வந்து இதில் போடும்போது, இது ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா தான், இதை போடும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையும் வந்து அது எடுத்துரும், எடுத்துகிட்டு நார்மலாக தண்ணியை மட்டும் விட்டுரும், நார்மல் தண்ணியாக வந்து மாறிடும். ஸோ அதுக்காக வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் வந்து அவ்வளோவா கிடையாது, கம்மியான ரேட் தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி மைக்ரோ ஆர்கானிசமாக டேரெக்டாக யூஸ் பண்ணுறது, மைக்ரோ ஆர்கானிசம் இன்டிஜினியஸாக வளர்க்குறது இப்படி தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபைட்டோ ரெமெடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சாயில்லையோ இல்லை தண்ணியிலையோ வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு, அந்த இடத்துல வந்து பிளான்ட்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, அதுதான் ஃபைட்டோ ரெமெடியேஷன். ஃபைட்டோனா பிளான்ட்டு தானே, ஸோ ஃபைட்டோ ரெமெடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, எல்லாமே மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும். ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது ஃபைட்டோ அக்குமுலேஷன் அப்படின்னா, இப்போ அந்த ரூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் ரூட்ஸ் அதுலேயே போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்டாமினேஷனை வந்து சரி செய்யும், அதுதான் வந்து ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது ஃபைட்டோ டீக்ரடேஷன் என்ன, அப்படியே வந்து மக்க வைக்கிறது, அந்த ஃபைட் அந்த பிளான்ட்டே வந்து செஞ்சிடும். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சாயில் செடிமெண்ட்ஸ் வாட்டர்லேருந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் கண்டாமினன்ஸ் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இதில் வச்சு லெஸ் டாக்ஸினாக வந்து மாற்றிடும். இதுதான் வந்து ஃபைட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டோ ஸ்டெபிலைசேஷன், ஸ்டெபிலைசேஷன் என்ன, அப்படியே நிலையாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது, திரும்பி வந்து அந்த கண்டாமினேஷன் வந்து வராமல் நிலையாக வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி நிலையாக வந்து மெயின்டைன் பண்ணும் அந்த பிளான்ஸே. ஸோ இதான் வந்து ஃபைட்டோ ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ரைஸோ டீக்ரடேஷன் அப்படின்னா அந்த கண்டாமினேஷனே வந்து இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே பிரேக் டவுன் பண்ணிடும், பிரேக் டவுன் பண்ணி இதை டீக்ரேட் பண்ணும். ஸோ இதான் வந்து ஃபைட்டோ டீக்ரடேஷன். அந்த வேர்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வார்த்தை புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு வேர்ட்லேயுமே வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஹெட்டிங்ஸ்லேயே வந்து அதுக்கான வேர்டிங்கான மீனிங் வந்து நமக்கு புரியும். அப்புறம் ரைஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சேம் கான்செப்ட் தான், பட் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதை வந்து நேச்சுரல் வெட்லேண்டு அப்புறம் எஸ்டுரிஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்கோ ரெமெடியேஷன். மைக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபங்கை யூஸ் பண்ணுறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பயோ ரெமெடியேஷனில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸில் கேட்பாங்க, இது ரொம்ப வந்து இந்த சாப்டர்லேயும் இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ அதான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும். மைக்கோ ரெமெடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபங்கை யூஸ் பண்ணுவாங்க, ஃபங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்டக்கூடிய அந்த கண்டாமினேஷனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து மைக்கோ ரெமெடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கோ ஃபில்ட்ரேஷன்னா அங்கே இருக்க டாக்ஸினை வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஃபங்கை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, இப்போலாம் இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறையா வந்து நம்ம வைட் வெரைட்டியாக இருக்கக்கூடிய அந்த கண்டாமினன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம், டார்கெட்டை வந்து அந்த கரெக்டாக அந்த பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணலாம். அப்புறம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட் எல்லாமே பயாலஜிக்கலாக பண்ணுறோம், எந்த விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து பயோ ரெமெடியேஷன் பண்ணும்போது லிமிட்டடு தான் பண்ண முடியும், நிறையது பார்த்திங்கன்னா அவ்வளோ மற்றதுலாம் வந்து செய்ய முடியல, டீக்ரேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது,
அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பயோ ரெமிடியேஷன் பண்ணும்போது ரொம்ப நாள் எடுக்குது. இப்போ மற்ற ப்ராசஸ்லாம் வந்து ஒரு அவசர காலத்துக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும், பட் இந்த மாதிரி பயாலஜிக்கலாக செய்யும் போது கண்டிப்பாக லேட்டாக தானே ஆகும். அப்போ அந்த பயோ ரெமிடியேஷன் பண்ணும்போது ரொம்ப லாங்கர் டைம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ நமக்கு ஆசிட் ரெயின் பார்க்கலாம். ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு தடவை எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆசிட் ரெயின் அப்படின்னு நமக்கு தெரியும், ரெயின்னா என்ன மழை, ஆசிட் ரெயின்னா மழை வந்து ஆசிட்டாக வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் பிஹெச் லெவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிஹெச் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 7 அப்படிங்கிறது நியூட்ரல், 7 மேலே போனால் ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம், 7 கீழே போனால் ஆசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் வந்து ஆசிட்டிக், 7 மேலே அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ஆல்கலைன் அப்படியா தான் இருக்கும், ஆசிட்டிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டேஞ்சர். இந்த மாதிரி வந்து ஆசிட் ரெயின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அசிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, பிஹெச் லெவல் வந்து 7 கீழே, ஈவன் பார்த்திங்கன்னா 5.6 கீழே கூட இருக்கும், அந்த மாதிரி மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படி மழை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் டெல்லி சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பனிமூட்டம் இருக்கும், அதே நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப புகைகள் வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ்லேருந்து க்ரியேட் ஆகும், வெஹிக்கிள்ஸ்லேருந்து க்ரியேட் ஆகும், இதெல்லாம் வந்து கண்டென்ஸ் ஆகி மேலே என்ன ஆகும் அப்படின்னா க்ளவுட் ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து ஆசிட்டாகவே மழை வருது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சல்ஃபரும் நைட்ரஜன் தான் காரணம். இது ரெண்டும் ரியாக்ஷன் வந்து அட்மாஸ்பியரில் நடக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நடக்குது. இப்போ இந்த மலையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேக்கு, ஸ்ட்ரீமு, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு, பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லா பக்கமும் இந்த மழை போய் விழுகும்ல, அப்போ இவ்வளோவுக்குமே வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆசிட் டெபாசிஷனோட டைப்ஸ் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெட் டெபாசிஷன். வெட்னா ஈரப்பதமாக. இப்போ வெதர் வந்து வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆசிட் பார்த்திங்கன்னா மழை வரும்போதே மழையாகவே டைரெக்டாக வந்து ஆசிட் ரெயின் வரும், ஆசிடாக வரும், ஸ்னோவாக வரும், ஃபாக்ஸ் மிட் என்ன மாதிரி ஃபார்மில் வேணால் டைரெக்டாக மேலேருந்து வருது இல்லை. ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து தான் வந்து இப்போ இதுதான் வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆசிட் ரெயின் வந்து இப்படி வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது, இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா சம்திங் ஏதாவது ஒரு மரம் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு சம்திங் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆசிட் ரெயின் வந்து டைரெக்டாக இங்கே பட்டு இதை வந்து டோட்டலாக வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இல்லை இங்கே வந்து ஏதாவது ஒரு லேக் இருக்குது, ஏதாவது வந்து ரிவர் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த டோட்டலாக வந்து என்ன பண்ணிடும், ஆசிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிடும், அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட தண்ணியை வந்து மாற்ற வச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து வெட் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ட்ரை டெபாசிஷன் அப்படின்னா இப்போ இந்த வெதர் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இல்லாமல் ட்ரையாக இருக்குது. சில நேரம் வந்து வெதர் ட்ரையாக இருக்கும், சில நேரம் வெதர் வந்து ஈரப்பதமாக இருக்கும். அந்த வெதர் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்னாகும் அப்படின்னா அந்த ஆசிட் ரெயின் வந்து ஆசிட் வந்து என்னாகும், அந்த லைக் அந்த நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகிருக்கும். அப்போ வந்து சாதாரணமாக மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை வந்து அந்த டெபாசிட் ஆன இடத்துல வந்து சேருது. அப்போ சேரும் போது அது எங்கேயாவது ஓடி போய் வந்து ஒரு லேக்கோ ரிவரோ எங்கேயோ போய் ஜாயிண்ட் ஆகும், அங்கே அதே மாதிரி அதோடய கேரக்டரிஸ்டிக்கை மாற்றி விட்டு பிரச்சனை ஏற்படுத்திடும். ஸோ இப்படி தான் வந்து ஆசிட் ரெயினை வந்து ரெண்டு இதாக வந்து பிரிக்கிறாங்க, வெட் அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சல்ஃபர் நைட்ரஜன் தான். ஸோ சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாகவும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வல்கோன் நிறையா பார்த்திங்கன்னா இந்த எரிமலையெல்லாம் வந்து வெடிக்கிடும், வல்கோனிக் எரப்ஷன் நடக்கும். அப்போ அந்த எரிமலை வந்து வெடிக்கும் போது அது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து எரிமலை வந்து இப்படி வருது. ஸோ அப்போ வெடிக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய வெளியில் வரும். ஸோ அப்போ வந்து இந்த சல்ஃபரும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டைரெக்டாக போய் வந்து கண்டென்ஸ் ஆகி க்ளவுட்ஸில் ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மழை ஆசிட் ரெயின் வருமா. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மேன்மேடாக நம்மளும் நிறைய விஷயங்கள் செய்வோம், நிறைய வந்து கோல்லாம் வந்து எரிப்போம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சல்ஃபர் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா 60% இருக்குது, அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் 30% இருக்குது. நிறையா மெட்டல்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம். இதை வந்து ப்யூர் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா நிறைய வந்து சல்ஃபர் வந்து ரிலீஸ் ஆகுது, நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனாலேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலியமாகவும் சல்ஃபர் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நைட்ரஜன் எப்படி வரும், இந்த மின்னல்னால் வரும். அதுக்கப்புறம் நிறைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய நைட்ரஜன் வந்து போடுவாங்க அதனால வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்கோனிக் எரப்ஷன்லேயும் வரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நார்மலாக ஃபயர் பண்ணி விட்ருவோம்ல, நம்ம எதுவுமே நம்ம அதுவாக ஃபயர் ஆச்சுன்னா வேறு நம்ம ஃபயர் பண்ணி விட்ருவோம்ல அதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல், கேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோம், அதனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய வந்து எரிக்க வர செய்கிறோம் அதனாலையும் ப்ராப்ளம் இருக்குது.
அப்புறம் வந்து ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் வந்து என்னாகும், இந்த பயோமாஸ் நிறையா அந்த இதெல்லாம் எரியும் பார்த்துருக்கீங்களா, அப்படி எரியும் போது அங்கே வந்து சில ஃபார்மிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஃபார்மால்டிகைட் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி இது வந்து மேலே போய் மழை பெய்யும் போது ஆசிட் ரெயினாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர நிறைய ஆசிட்ஸ் இருக்குது, குளோரின் இருக்குது, ஃபாஸ்பரிக் ஆசிட் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, நிறைய ஆசிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆட்டோமொபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய ஆசிட்ஸ் வந்து கார்பன் மோனாக்சைட், கார்பன் டை ஆக்சைட் இது மாதிரி நிறைய வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம விறகு கட்டையெல்லாம் எடுப்போம், இதெல்லாம் வந்து கார்பன் மோனாக்சைடெலாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். இது மாதிரி இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனாலையும் ஆசிட் ரெயின் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஆசிட் ரெயின் ஏரியாஸில் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும், அது நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஈக்குவேட்டர் அப்படின்னா, இது நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். நம்ம வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும், நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் நிறைய காண்டினென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், கீழே வந்து மோஸ்ட்லி வந்து ஓஷன்ஸ் தான் இருக்கும், அதனால் அவ்வளோவா இங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மோஸ்ட்லி வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு சினாரியோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹாட்ஸ்பாட் இடங்கள்லாம் இருக்குது, நியூயார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய ஆசிட் ரெயின் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் அதிகப்படியாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஸோ அதனால் வந்து அங்கெல்லாம் இருக்கும். இந்த யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், கனடா, இந்த மாதிரி ஸ்காண்டினேவியன்ஸ் அங்கெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் ரெயின் வந்து வந்தது பார்த்திங்கன்னா பாம்பேயில் தான் 1974. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் இந்த மாதிரி காணப்படுது. ஆனுவலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடோட எமிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதிகப்படியாக வந்து ஃபாசில் ஃபியூல் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அது டபுள் ஆகத்தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிஹெச்சோட லெவல் வந்து சாயில் வந்து கம்மியாக காணப்படுது, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில், அப்புறம் இந்த கர்நாடகா, கேரளா, அப்புறம் சில ஒடிஷாவில், சில இடங்களில், பீகாரில், வெஸ்ட் பெங்காலெல்லாம் கம்மியாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிச்சின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு இண்டிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா ஃபிஷ் வந்து ஃபுட்டாக வந்து இன்டேக் பண்ணுறாங்க, பட் அவங்க வந்து டிக்ளேர் ஆகிறாங்க இது வந்து இல்லாதனால. அது காரணம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக சல்ஃபர் இருக்கும்போது இது கம்மியாயிரும். ஸோ அதுதான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு இண்டிகேட்டராக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஆசிட் ரெயினோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், மோஸ்ட்லி நமக்கு பார்த்தது தான் SO2 அண்ட் NO2 தான், இதுதான் மெயினாக வந்து இதோட கெமிஸ்ட்ரியே வந்து நடக்குது. இது ரெண்டும் ரியாக்ஷன் ஆகும்போது இது வந்து கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகி க்ளவுட் ஃபார்ம் ஆகி ரெயினாக வரும்போது ஆசிட் ரெயினாக தான் வரும். ஸோ இதான் வந்து மெயின் ஃபார்ம்லாம். இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த ஆசிடிஃபைட் லேக் வந்து நார்மலாக பண்ணுறதுக்கும் நார்மலாக அதுவே நேச்சுரலாக வர்றதுக்கும் நம்ம ஆந்த்ரோபோஜெனிக்காக பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நேச்சுரலாக வந்து ஒரு லேக் வந்து அசிடிஃபை ஆகுது அப்படின்னா அது வந்து ப்ரௌன்லேருந்து எல்லோ கலர்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது க்ளீன் வாட்டராக இருக்கும், கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேச்சுரலாக வரும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மியாக இருக்கும், நம்ம பண்ணால் டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய வந்து அக்வாட்டிக் இருக்குது. இப்போ நார்மலாக அது வந்து அதுவே அசிடிஃபை ஆச்சுன்னா அதுக்கு வந்து அக்வாட்டிக் லைஃப் பார்த்துக்க தெரியும், பட் நம்ம பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அங்கே இருக்கிற எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அதான் வந்து இதில் சொல்லக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இதனால் வந்து நிறைய வந்து ஆசிட் ரெயினால் இம்பாக்ட் வந்து நிறைய அதுக்கு நடக்குது. யார் யாருக்கு என்னென்ன இம்பாக்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாயில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறோட அந்த அமோனியா அப்படிங்கிற அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும், நைட்ரேட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஆசிட்டில். ஏன்னா இப்படி மழை பெஞ்சு மண்ணில் படும்போது மண் பாதிக்கப்படும், இதனால் வந்து நம்ம ஏதாவது வந்து நிலத்தில் வந்து ஏதாவது வந்து விதைகள் போட்டாலும் கூட அது அவ்வளோவா வராது. ஸோ இது எல்லாமே ஆசிட்டாக மாற ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட லேண்ட் எல்லாமே சாயில் எல்லாமே அல்கலைனாக தான் இருக்கா, ஸோ அதனால் நல்லா வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோவா வந்து இந்தியாவில் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நார்த்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சில இடங்களில் இருக்கும். அப்புறம் வெஜிடேஷனும் மாறுது, கலர் மாறும், வெஜிடேஷன் க்ரோ ஆகாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீ மெச்சூர் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசமுக்குமே சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ஒரு பேலன்ஸாக வந்து நியூட்ரலாக இருக்கும். நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃபங்கைலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆசிட்டிக்காக என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அது மோஸ்ட்லி அங்கே இருக்கும். சில அந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே, ப்ளூ க்ரீன் பாக்டீரியா அப்படின்லாம் இருக்குது,
அது அல்கலின் இருந்தால் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அல்கலினாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஆசிடாக மாற்றிட்டுருக்கோம். ஏன்னா ஆசிட் ரெயின் வருது, அப்போ கலந்துரும், மோஸ்ட்லி ஆசிடாக மாறிடும். ஆசிடாக மாறும்போது அந்த ப்ளூ க்ரீன் பாக்டீரியா எல்லாமே எங்கே போய் ஷிஃப்ட் ஆயிரும் அப்படின்னா ஃபங்கையாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபங்கை வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் என்ன ஆயிரும், அந்த பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஃபுல்லாக வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து டீகம்போசிஷன் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வந்து ஃபங்கல் டிசீஸ், ஏன்னா எல்லாமே ஆசிடாக இருக்கிறதுனால ஃபங்கை தான் வருது. அப்போ நிறைய ஃபங்கல் டிசீஸ் வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது, அந்த அக்வாட்டிக் லைஃப்லேயும் ஃபாரஸ்ட்லேயும். அப்புறம் வைல்ட் லைஃபுக்குமே இதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆசிட் ரெயின்னால் வைல்ட் லைஃபுக்கு ரொம்பவே வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதோட எக்கு வந்து ஃபார்ம் ஆகாது, அதோட எக்கு அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு வந்து ஃபார்ம் ஆகவே விடாது. அதுகளுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். இந்த மாதிரிலாம் வந்து ஆசிட் ரெயின்னால் டைரெக்டாகவே அவங்க வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்டெரக்டாக வந்து அந்த வைல்ட் லைஃப்க்கு வந்து என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, அதோடய ஃபுட்டு வந்து லாஸ் ஆகும், அதோட இருப்பிடம் லாஸ் ஆகும், நிறைய வந்து அதுகளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இப்போ ஹியூமன்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பேட் ஸ்மெல் க்ரியேட் ஆகும், அப்புறம் நமக்கு வந்து பார்க்க முடியாது, நிறைய புகைகளாக இருக்கும் போது அந்த விசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாகும், ஐ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஏற்படும், ஐ வந்து இரிட்டேஷன் ஏற்படும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டெல்லியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொரோனா கேசஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் டெத் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையாவே வந்து அங்கே பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் கேன்சர் கூட வரலாம், இது வந்து டைரெக்டாக ஃபுட் பாய்சன் கூட ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்படி க்ரியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய வந்து டாக்ஸிக் ஹெவி மெட்டீரியல்ஸ் இருக்கும், மெட்டல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதோட லெவல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். நிறைய அலுமினியம் அதிகமாக ஆரம்பிச்சிடும், கேட்மியம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து டைரெக்டாக ஹியூமனோட லைஃப்க்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்தும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நீ வரும்போது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் வந்து இவ்வளோ, இதுக்கு மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸுக்குமே டேமேஜ் ஏற்படுது. மெட்டீரியல் என்ன பண்ணும், துருப்பிடிக்கிற மாதிரி செஞ்சிடும். அப்புறம் ஏதாவது பில்டிங் ஸ்டோன் இருக்குன்னா அதையும் வந்து எரோஷன் பண்ணி விட்றோம். ஏதாவது செராமிக் கிளாஸ் இருக்குன்னா அதையும் எரோஷன் பண்ணி விட்றோம். பெயின்ஸு அதையும் எரோஷன் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அதையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்டும் இதனால் ஏற்படுதான். ஏதாவது ஃபார்மர்ஸ் வந்து ஃபிஷிங்காக அவர் வந்து மீன் பிடிக்கிறவராக இருக்கலாம், இல்லை விவசாயியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆசிட் வரும்போது அவர் விவசாயம் பாதிக்கும், மீன் பிடிக்கிறது பாதிக்கும், இதனால் நம்ம இன்கம்மே வந்து டோட்டலாக வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து என்னென்ன பொல்யூட்டன்ஸ் வந்து மாறுது, ட்ரிகர் எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெர்க்கூரி இருக்குது அப்படின்னா அந்த ஆசிட் ரெயின் வந்து மெத்தில் மெர்க்கூரியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் வந்து நிறைய மோர் டேஞ்சரஸ் வந்து நமக்கு ஹியூமன்ஸுக்கு வந்து ஏற்படுது. இதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம், அலுமினியம் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியாக வந்து ஒரு தண்ணியில் வந்து ஆசிட் இருக்குது அப்படின்னா அதிகமாக வந்து அலுமினியம் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து சட்டன் இதில் வந்து கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும், நர்வஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்மியம், கேட்மியம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இதில் வந்து கேட்னியம் வந்து இப்போ நார்மலாக வந்து ஆசிட் வந்து அசிடிஃபைடு ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நிறையாவே வந்து கேட்னியம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து ஒரு 6.5லேருந்து 4.5 வந்ததுனால அது ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய இன்ஃபேன்ட்ஸு அதுக்கு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்கிங்கில் வந்து நிறைய கண்டாமினேட் லெட்டு வந்து ஃபார்ம் ஆகும். இதனால் என்னாகும் அப்படின்னா அவங்களோட அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹை பிளட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஹை பிளட் லெட் லெவல்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வரும். இதனால் வந்து அவங்களுக்கு நியூரோவில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், நிறைய வந்து அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், அப்புறம் வந்து பிஹேவியரல்ஸ்லேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பெட்டோசிஸ் அப்படிங்கிறப்ப நேச்சுரல் ராக்ஸ் தான் ஆஸ்பெட்டோசிஸ், நிறைய அசிட்டிக் வாட்டர் இருக்கும்போது அந்த இடத்துல அதிகமாகவே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ பாருங்க, இப்போ வந்து சுடுதண்ணி இருக்குன்னா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண நம்ம எப்படி பச்சை தண்ணி ஊற்றி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது நம்ம வேறு ஏதாவது ஏஜென்ட் வந்து போட்டு தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக மோஸ்ட்லி லைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி SO2 எமிஷனை வந்து கம்மி பண்ணுங்கள், நிறைய வந்து எரிக்கிறத வந்து கம்மி பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது சோலார் பவர், டைடல், விண்டு, ஹைட்ரோ பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய அந்த BS4லேருந்து BS6 மாறியிருப்பாங்க, இந்த என்ஜினோட இது வந்து மாடிஃபை பண்ணுங்கள், சல்ஃபரோட ஃபியூவல் வந்து யூஸ் பண்ணுறத வந்து வேறு மாதிரி மாற்றுங்க, அப்புறம் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து பவர் ஸ்டேஷன்லேருந்து கம்மி பண்ணுங்கள் எமிஷன்ஸை, இது மாதிரி நிறைய வழிகள் வந்து சொல்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப வந்து பொல்யூஷன் ஆனது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாதது அப்படின்னு சொல்லி எப்படி வந்து கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன் அப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்து ஒயிட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 0 to 100 வரைக்கும் வந்து நம்பரிங்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரிங்கை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 60 மேலே நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதிகமான பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி அவங்க வந்து ரெட் கேட்டகரியில் இருப்பாங்க. ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சுனா ரெட்டை விட கொஞ்சம் கம்மி, க்ரீன் அப்படின்னா ஆரஞ்சு விட கொஞ்சம் கம்மி, ஒயிட்னா அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி ஒயிட் அப்படிங்கிறது புது கேட்டகரியாக தான் வந்து ஆட் பண்ணாங்க. இதில் இப்படி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பொல்யூஷனே வந்து உண்டுபடுத்துகிறவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இவங்களுக்கு நிறைய ஃபினான்ஸ் கொடுப்பாங்க. இவங்களோட கம்பெனி, இவங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து நல்லா வளர்கிறதுக்காக நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெட் கேட்டகரியில் இருக்கும், ஏன்னா ரெட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல சென்சிட்டிவான இடம்லாம் இருக்கும்ல, என்விரான்மெண்ட்டாக நல்லா சென்சிட்டிவான இடம் இருக்கும். இவங்க அந்த இண்டஸ்ட்ரி அங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் பாதிக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த பெர்மிஷன் வந்து தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியோட லெவல் கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் ஏதாவது செய்வாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து அந்த க்ரைட்டீரியா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் மோஸ்ட்லி இந்த மெயின்ஸுக்குலாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்கள். நான் ரெகுலராக வந்து இனிமேல் நான் வீடியோ போடுறேன்.